எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது, கொஞ்சம் நேரமாயிடுச்சு. அதனால் நாகா என்னுடைய நண்பர் சார்பாக உங்கள்கிட்ட நான் இந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேரம் வந்து அதுதான் மணி இல்லையா, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி மினிட் இஸ் அ மணி, இட் இஸ் ரன்னிங் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் மை ஃபேமிலி. ஸோ நாகா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் அவர் கூட நெருங்கி நான் வேலை பார்க்குறதுக்கு வந்து துபாயில் அவர் தமிழ் பண்பலியில் வேலை பார்த்துட்ருக்கப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து நான் ஸ்டேஷன் ஹெட் தான் அங்கே போனப்போ அவரோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு குழந்தை, அவர் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஈஸியாக அழுதுருவார், ஈஸியாக மனசு வந்து எதுக்குமே ஒரு இறக்கப்படக்கூடிய ஒரு குணம் உள்ளவர். அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஒரு நாள் கால் அடித்தார். இந்த மாதிரி நான்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் தீனா, அதில் வந்து உங்களோட இன்டர்வியூ வரணும்னு பசங்க ஆசைப்பட்றாங்கன்னாங்க. நான் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு பொருள் ஈட்டுறதுக்காக தான் வந்து இங்கேருந்து பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போய் கடல் கடந்து இன்னொரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறப்போ எவ்வளோ சாக்ரிஃபை, அது இல்லைங்களா, அது ஒரு பெரிய இழப்பு. அது நமக்கு தெரியாது, நிறைய வீல் கோத்ரூ லாட் ஆஃப் பெயின். நம்ம வெளிநாடுகளை வேலை பார்க்குறோம், அவனுக்கு என்ன நிறையா கை நிறையா சம்பாதிக்கிறான்னு நினைப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம இழப்போம். ஸோ அப்போது நாகா அவர்களை பார்த்தப்போ சரி, அவருக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று நல்லா பண்ணிகிட்டே இருக்காரு. அவருடைய பிள்ளைகளை பார்த்தேன். ஸோ குழந்தைங்க ரெண்டும் சான்ஸே இல்லை. அது காற்றுள்ள பந்து வந்து நீங்கள் என்ன தண்ணியில் வச்சு அமுக்குனால மூழ்காதுன்னு சொல்லுவாங்க, அது மறுபடியும் மேலே தான் தூக்கிட்டு வரும். அந்த மாதிரி திறமையுள்ள குழந்தைகள் ரெண்டுமே. ஸோ ஆக்சுவலி அவங்கவுங்களோட கிஃப்ட்டு. அப்புறம் நாகா அவர்களுடைய மனைவி வந்து நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் தீனா, உங்களை தெரியாதானே, அவங்கள எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நாகாவுடைய இந்த உழைப்புக்கு பின்னால் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த முகை அப்படின்னா எனக்கு நறுமுகை அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் தான் இப்போ முகைன்னா அதுக்கு வந்து மொட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த தலைப்பில் நான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன். அந்த முகை வந்து 8 மாதிரி தெரிஞ்சது அந்த இது இல்லையா, அந்த 8. இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோன்னா 8 போட்டு லைசன்ஸ் வாங்கி நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த லைசன்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தை. ஸோ மேடம் அவர்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கும்போது நான் துபாயில் இருந்த பொங்கல் நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. தம்பி வந்து ஒரே பதட்டமாக இருந்தார், சுஜன் வந்து. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், நீ படமே நடிச்சிட்ட, மேடையில் போய் என்ன பேசுகிறேன்னு நினச்சி பயப்படாத. ஏன்னா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணுறது, அவர் சொல்லும்போது வெக்கப்படாமல் நடிக்கிறது, ஐயோ அடுத்தவங்க நான் நடிக்கும்போது நான் அழும்போது சரியாக பண்ணுறேனா இல்லையான்னு என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் மறுபடியும் வரும் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு பண்ணும்பொழுது. அது போக போக அது பேஷன் ஆகும்போது அது தட் வில் பிகம் அ செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க, அது நடந்துடும். ஸோ கட்டாயமாக இந்த படம் வந்து நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க. அவர் வந்து நாகா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்து நண்பர் கார்த்திக்கும் நாகாவும் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க தீனா, இது வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருக்கேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாகா வந்து வாட்ஸ்அப் கூட கிடையாது, நீங்கள் தீனா இந்த மாதிரி வச்சுருக்கேன் வாங்கினோடனே வந்துடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி ஆன் டைமுக்கு வந்துட்டேன் நாகா. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ரேடியோவில் ஷோ பண்ணும்போது 7 மணி ஷோனால் 7 மணிக்கு நம்ம இருக்கணும் இல்லையா. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, ஏன்னா இது வந்து நம்ம புக் பண்ணி வச்சுருக்கோம், வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மாஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஓகேவா, என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னோடய முதல் வணக்கம். அப்புறம் எங்கள் கூடி இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த ஃபங்க்ஷன் வந்து தேவி முருகன் அவங்க தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு அற்புதமான ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிக்கிறான்னு நான் உங்களுக்கு மூலம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாகா சார் ஒரு அருமையான இயக்குனர், வந்தோடனே என்கிட்ட பார்த்து பேசினார், எனக்கு அப்போ டைரக்டர்னு தெரியாது. அப்படி தான் அவர் சொன்னாங்க, டைரக்டர்னு சொன்னாங்க. ஒரு நடிகனாக வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க முடியல, நான் வருத்தப்படுறேன். இந்த மாதிரி ஒரு டீமில் நடிக்க முடியலன்னு ஒரு பொறாமையாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு அருமையான டீம், அதாவது ஒரு படத்துக்கு முக்கிய வெற்றியே வந்து நல்ல டீம் அமையணும். அந்த டீமை வந்து நல்லா அமைச்சிருக்கீங்க, நல்ல ப்ரொடியூசர் பக்கத்தில் சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ப்ரொடியூசரும் டைரக்டரும் கடைசி வரை சிரிச்சுட்டு இருந்தாலே அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக வரும்னு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு மனிதனோட பாதி வெற்றியை வந்து இந்த முன்னாடி இருந்து அப்பப்போ கைத்தட்டிருக்காங்க மனைவி, நாகா சார் மனைவி. ஒரு சினிமா கலைஞனுக்கு வந்து வீடு நிம்மதியாக இருந்தால், வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் வெளியே அவன் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். பாதி வெற்றி வந்து வீட்டில் தான் இருக்குது. அந்த பாதி வெற்றி வந்து அக்கா கொடுத்துருக்காங்க, அதனால் சார் கண்டிப்பாக ஜெயிப்பார் இந்த படத்தில், அந்த நம்பிக்கை பெருசாக இருக்குது. இன்னொரு விஷயம் இதே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு கலைத்தாய் வந்து கடைசரி ஏமாற்றவே ஏமாற்றது. எத்தனை வருஷம் போராடினாலும் சரி, எவ்வளோ நாள் போராடினாலும் சரி, அது 20 வருஷமானாலும் 30 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு இடத்த அடைஞ்சு தருவாங்க. அது மிகப்பெரிய வெற்றியை வந்து நாகா சார் அடைவார், இந்த படம் அடையும். சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறதுல. எனக்கு நாகா சார் எப்படி அறிமுகம்னா, நான் எஃப்எம் ஆரம்பித்த உடனே திறப்பு அன்னைக்கு
என்னோடய இன்டர்வியூ ரெண்டாவது. இந்த குழந்தை தான் இன்டர்வியூ பண்ணிட்டு அது பேச கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா அவ்வளோ அழகாக பேசுகிறது அது. நான் நிறைய சாங்கை லிஸ்ட்டில் வச்சுருந்தேன், இது பேசுறது பார்த்து ரொம்ப அழகாக பேசுகிறமா நீ, நீ யாருமா இருக்கிற அவர் தான் எங்கள் டேடி அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி இந்த நான் எஃப்எம்க்கு என்னை அறிமுகப்படுத்துறது தேவிமா, இதில் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்காங்க. அதே மாதிரி எனது அருமை பாரதி அம்மா, எனக்கு வந்து அந்த அம்மா தான் ஜிபி சாருக்கு அறிமுகம் பண்ணி அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க எங்கே போனாலும் சரி மணி பாரதிக்கு ஒரு ரோல் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு இசை கலைஞன், மியூசிக் டைரக்டர், கலைமாமணி டாக்டர் மணி பாரதி. கிட்டத்தட்ட 44 இயர்ஸ் தான் மியூசிக்கில் இருக்கேன். 1978 என்னோடய என்ட்ரி மியூசிக்கில். மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுசநாதன் ஐயாட்டேருந்து நினைத்தால் இன்றைக்கும் படத்துலேருந்து ஒர்க் பண்ணுற வயலின் பிளேயர். இப்போட நீங்கள் டாக்டர் மணி பாரதி தட்டினீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதே மாதிரி எம் எஸ் சுசநாதன் சார், இளையராஜா சார், தேவா சார், ரஹ்மான் சார், அண்ட் தென் நாட் ஓன்லி தமிழ் கிட்டத்தட்ட 16 லாங்குவேஜ் ஐ எம் ஒர்க். என்னோடய சித்தப்பா வந்து கலைமாமணி கே வீரமணி, ஐயப்பன் பாடல் பள்ளிக்கேட்டு சபரிமலைக்கு பகவான் சரண் பாடினவர். என்னோடய தந்தையார் தான் அந்த பாட்டெலாம் எழுதினவர். ஸோ இதனால் அதாவது பிறந்ததுலேருந்து இந்த பாண்ட் வித் த சில்வர் ஸ்பூன் மாதிரி பாண்ட் வித் த மியூசிக் வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப நாகாசாரை வாழ்த்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாகாசார் தேங்க்யூ சார், அடுத்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருங்க. அதே மாதிரி எனக்கு ஸ்ரீலங்கானா ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கா வந்து என்னோடய ரெண்டாவது தாய் நாடு மாதிரி. அவ்வளோ அற்புதமான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நானும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன் சார். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்னுடைய முதல்ல நன்றி. எல்லா பத்திரிகையாளர் மாதிரி நாங்களும் நான் வந்து வானொலி கலைஞன். ரேடியோ ஜாக்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து திரைப்படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து பாடல் எழுத வந்திருக்காங்க. ஒரு சில ரேடியோ ஜாக்ஸ்லாம் வந்து திரைப்படத்தினுடைய தொழில்நுட்பமான பின்னணியில் செயல்பட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு இயக்குனராக இத்தனை ஆண்டு 25 ஆண்டு வானொலி வாழ்க்கையில் ஒரு இயக்குனராக இந்த படம் மூலமாக நான் அறிமுகமாகியிருக்கேன். முகை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பெயர். செக்ஷன் 360 அப்படிங்கிறது சப்டைட்டில். இந்த திரைப்படம் என்ன சொல்லுது அப்படின்னா, இலங்கை பின்னணியில் இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதாவது இலங்கை அகதிகள் முகாமில் இருந்து சென்னையினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவன் வந்து ரேப்பிடோ பைக் ஓட்டுறான். ரேப்பிடோ பைக் ஓட்டக்கூடிய ஒரு இளைஞனுடைய பின்னணியில் ஒரு காதல் வருது. அந்த காதல் அவனுடைய ரேப்பிடோவில் வரக்கூடிய ஒரு பேசஞ்சர் மூலமாக, அந்த பெண் மூலமாக வருது. அந்த காதல் என்ன ஆகுது அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. மொத்தமாக 10 நாள் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். 7 நாள் இந்த படத்தினுடைய டாக்கி போர்ஷன், ஒரு 3 நாள் கேப் விட்டு ஒரு பாட்டு எடுத்தோம். இந்த படத்தினோட ஒட்டுமொத்தமான பட்ஜெட் பார்த்திங்கன்னா மிக குறைவாக. ஒரு சினிமாவுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு பகுதி கூட இந்த படத்துக்கான செலவாக இருக்காது. குறைந்த செலவில் மிக நிறைவான மிகப்பெரிய படமாக இதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த வெளிப்பாட்டு தன்மை. அதாவது ஒரு சினிமா வந்து இத்தனை கோடிகள் தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் குறைந்த பட்ஜெட்லேயும் நிறைய அளவுக்கு படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். என்னுடைய தயாரிப்பாளர் சுபத்ரா, என் சுபத்ரா எஸ், இவங்க வந்து ஒரு இலங்கை தமிழணி. இலங்கையில் பிறந்து வளர்ந்து துபாயில் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து பிரியமதா பயாஸ், ஒரு பத்திரிகையாளர், இலங்கை ஜேர்னலிஸ்ட்டு. இலங்கை பத்திரிகையாளராக இருந்தவங்க இந்த படத்தில் வந்து இணை வசனம் எழுதியிருக்காங்க. படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு திருநங்கையாக சென்ற ஆண்டு மிஸ் தமிழ்நாடாக தேர்வு செய்யப்பட்ட சனா அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கிற சுஜன் கிருஷான், அதே போல் கதாநாயகியாக எங்களுடைய ஆகச்சிறந்த அறிமுகமாக ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. மகேஷ் சேதுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்க, அவருடைய எதிர்காலத்திற்கு இப்போ என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கலைஞன் ரெடி ஆகிட்டார். அந்த சிறந்த கலைஞன் வந்து தயாராக இருக்க இப்போ நீங்களாம் பயன்படுத்திக்கலாம். எங்களை மாதிரியான எளிய மனிதர்களுடைய முயற்சிகளையும் அவங்களுடைய எல்லா விதமான செயல்களையும் கொண்டாடக்கூடிய பத்திரிகையாளர்களை நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு கொடுங்க. இது ஓடிடியில் வெகு விரைவில் வரப்போகுது. இந்த ஓடிடி திரைப்படம் வந்து மக்களால் கொண்டாடப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை. 1 மணி நேரம் எடுத்திருக்கோம் அந்த படத்தை. எந்த ஒரு சண்டை காட்சியோ, எந்த ஒரு இரட்டை அர்த்தங்கள் வரக்கூடிய காட்சிகளோ எதுவுமே இல்லை. நேரடியாக படத்துக்குள்ளே போகலாம். ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கலாம். இலங்கை தமிழ் பேசக்கூடிய இலங்கை வாழ் மக்களுடைய பின்னணியில் ஒரு பாட்டு இருக்குது. அது மட்டும் இந்த படத்தில் இலங்கை தமிழ் அதிகமாக பேசியிருக்கோம். ஆகச்சிறந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. நன்றி. நாங்கள் நினச்சி பார்க்காத அளவில் இந்த படத்தை உருவாக்கி இருக்குது. 10 நாள் ஷூட்டிங் போது உங்களுக்கு தெரியும், நீங்களே
கொஞ்ச நாள் வெளியில் போனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க், எந்த அளவுக்கு அவங்களோட வலிகள், நீங்கள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. சாதாரண ஒரு டூர் போனாலே, ஆனால் நாங்கள் வந்து ஒரு டூர் மாதிரி தான் அந்த இடத்துக்கு வந்தோம். இது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம், நானும் எங்கள் பிள்ளைங்க முதல் தடவை இந்த இடத்துக்கு வந்தோம். ஒரு ஒரு சினிமா மூலியமாக தான் நாங்கள் இப்போ இந்தியாவில் நாங்கள் அறிமுகம் வரோம். காரணம் என்னன்னு சொன்னால், எங்கள் மகனுக்கு ஒரு ஆசை, இப்படி எல்லாம் நான் நடிக்கணுமா அப்படின்னு. இப்போ நான் அதை சாதாரணமாக தான் எடுத்தேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சினிமாங்கும்போது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும். என்னடா சினிமாவா, அதுக்கு கோடி கோடியாக பணம் போடணுமே, லட்ச லட்சமாக நம்ம ஸ்க்ரீன் முன்னுக்கு நிற்கணும், பெரிய பெரிய கேமரா முன்னுக்கு நிற்கணும், பெரிய பெரிய ஆக்கள் முன்னுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க. பட் என்னோட மகன் சொன்ன அந்த கேட்ட ஒரு வார்த்தை எனக்கு ஜஸ்ட் சிம்பிள், ஒரு சாதாரணமாக தான் நான் அதை யோசித்தேன். ஏன்னா சின்னதுலேருந்து பெற்று வளர்த்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அதுகளுக்கு என்னென்ன வேணும், ஒரு தாயாக நான் என்ன பண்ண முடியும், ஸோ அதுகளோட ஆசை என்ன, எல்லாமே நான் கேட்டு கண்டு அந்த அனுபவம் தான் அந்த சினிமா அனுபவம் எனக்கு. அப்போ என் மகன் ஆசைப்பட்டது வந்து இது மட்டும்தான். அவளுக்கு 19 வயசாகி 4 மாதம் தான் ஆகுது, 19 வயசு 4 மாதம். இது வந்து எனக்கு பெருசாக தெரியலை. இன்னும் மகனுக்கு மத்தியில் நான் இவ்வளோ செலவழிக்கிறேன்றது எனக்கு அது பெருசாகவே தெரியலை. ஸோ சாதாரணமாக தான் நாங்கள் இந்த விஷயத்தில் இறங்கணும். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அது பெரிய ஒரு உலகம், சினிமான்றாலே ஒரு பெரிய ஒரு உலகம்ன்றதை நாகண்ணா ஒரு பெரிய எடுத்துக்காட்டியாக எங்களுக்கு இருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். பின்ன இதில் வந்து என்ன, எங்களோட வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், சர்வ சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் எங்களோட இருந்த டீம் சாதாரணமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு டீமாக தான் எங்களோட இருந்தாங்க. இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் இருப்பாங்க, இதுக்கப்புறமே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருப்பேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சாருக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னா அது நாகா சாருக்கு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெரிய வெற்றியாக நான் அதை கருதிப்பேன். அதை சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு நாகா சார். மேடம், இந்த படத்தில் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? திருநங்கைகள் எங்கே போனாலும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதுவும் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் நீங்கள் நடிக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் எப்படி பண்ணாங்க? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது, நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ண போகும்போது அவர் சொன்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வரைக்கும் திருநங்கைகளை வந்து வேறு விதமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் பெகிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவர் சொன்ன ஸ்டோரி என்னென்னா, நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கணும். எப்படின்னா ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கும், ஹீரோக்கும் ஃப்ரெண்டாக இருக்கும் சொன்னேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பன் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் அவர் சொன்ன அந்த ஸ்டோரியை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். படம் வெற்றி அடைகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உங்களுடைய ஆட்கள் எல்லாருமே படத்தில் நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு ஒரு இது இருக்குது, மீன்ஸ் ஒரு ஒரு வெற்றி இருக்குது அவங்களோட பின்னாடி. அவங்க வந்து அந்த வெற்றியை கண்டுபிடிச்சி அவங்க அதுக்கு முன்னோடி முன் வந்து அவங்கக்குள்ளே என்னென்ன திறமை இருக்குது அதை வந்து காமிக்கிறாங்க. இனி வர காலகட்டத்தில் எல்லா திருநங்கைகளும் எல்லாம் ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்ப திருநங்கைகளை விட இனிமேல் வளரும் திருநங்கைகள், ரொம்ப டீனேஜ் திருநங்கைகள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் மாடலிங்லேயும் சினிமா துறையிலையும் ஸ்போர்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ராப் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் பண்ண நான் ஒருத்த மட்டும் நாங்கள் ரெண்டு பேர். என் பேர் ஜோஷுவா, என் கூட வந்துட்டு என் கூட பண்ணது மெல்வின்னு சொல்லிட்டு நாங்கள் 9th and 10th கிளாஸ்மேட்ஸ் நாங்கள். ஸோ ராப் வந்து ஆக்சுவலாக அவரோட பாட்டு தான். பட் இருந்தாலும் ஓகே சிறு குதித்தது இந்த பறவை, ஏய் ஏய் உயிர் தொலைத்தது இந்த ஊரவை, ஏய் ஏய் உடனாலை கலாம் இந்த நிலவை, ஏய் ஏய் கடந்திடலாம் வா இரவை, ஏய் ஏய் உள்ள நான் இருந்தவன், ஏய் பல கஷ்டங்களில் வளர்ந்தவன், துக்கமும் நிறைந்தவன், எங்கேயும் சிரிப்பை மறந்தவன், ஏய் உள அடிக்கிறது இந்த சத்தம், அழுகை கலந்த இந்த யுத்தம், மண்ணுக்கு வாயிருந்தா கத்தும் நடக்கா விட்டால் கடவுளின் சித்தம், ஏ உதிர்ந்த சூரியன் பார்க்க முடியாமல் புகை கலந்த பொன்னாடி இங்கே, நேசிச்ச குடும்பம் துளைத்து விட்டு நடு தெருவில் நான் நிற்பதுங்கே, கண்ணீர் கண்ணை இப்போ மறைக்குது, அழுகை காதை கிழித்தது, கண்ணில்மை கண்ணீர் கண்ணில்மை கலந்து கண்ணீர் கரைந்து நாடு நடுவில் நின்றது.
நாங்கள் ரெண்டு பேர் லோகோ பார்த்துருப்பீங்க வரும் மியூசிக்கல் அப்படின்ட்டு. நாங்கள் ரெண்டு பேர் ஆரம்பித்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் குரூப் தான் அது. ஸோ மெல்வின்ன்றவர் தான் ஹீஸ் த ராப்பர். நான் வந்துட்டு இதில் அந்த சிங்கர் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாசிப்பேனா. நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இப்போ தான் செகண்ட் இயர் முடித்தோம். நான் சென்னையில் சேர்ந்தவர் சார். சார் மெல்வின் வந்துட்டு கோயம்புத்தூர் சேர்ந்தவர். ஸோ நாங்கள் சென்னையில் இருந்தப்போ நைன்த் அண்ட் டென்த் நாங்கள் ஒன்றா படித்தோம். இந்த படத்துக்கு எப்படி வந்தீங்க? ஸோ படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் மூவி. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னா, பட் இதுதான் நான் இதுக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு சுமாராக ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் டீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் தவறான கொஞ்சம் செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். அதில் ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாட்டு பண்ணோம். அது வந்துட்டு நான் மீடியா மூலமாக எனக்கு நாகாசாதன் எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த பாட்டு வந்துட்டு லைக் இந்த மாதிரி அந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு மனிதநேயம் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோமோ அந்த மாதிரி மற்றவங்களை நம்ம ட்ரீட் பண்ணுறதுல அந்த செம்பத்தியை பற்றி தான் அந்த பாட்டு. ஸோ நாகாசாதன் லான்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு பில்டான கனெக்ஷன் தான். நான் எக்ஸாம் டைமுக்கு நடுவில் கால் பண்ணும்போது நான் வந்து இந்த பாட்டை நான் முடிச்சு கொடுத்தது. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு இலங்கையின் பத்திரிகையாளர். கிட்டத்தட்ட 22 வருடங்களாக இலங்கையினுடைய பத்திரிகை துறைகளில் இருக்கிறேன். தற்போது இலங்கையுடைய நிலவரம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. மிக நெருக்கமான ஒரு இலங்கை சூழலிலே, பொருளாதார நெருக்கடியிலே, அரசியல் நெருக்கடியிலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியிருக்கின்ற என்னுடைய நண்பர் நாகா, என்னுடைய நண்பி சகோதரி சகோதரியாகவும் மன்னனாகவும் இருக்கின்ற சுபத்ரா, இவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். 10 நாட்களில் இந்த திரைப்படம் எடுத்து முடிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனையாக இருக்கின்றது. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் எழுதுகின்ற விஷயங்களை தான் நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி.